காணுங்கள், இறையாசீர் பெறுங்கள், இதோ உங்கள் அற்புதம். பரிசுத்த ஆவியானவர் நம் உள்ளான சாட்சி. ஹோலி ஸ்பிரிட், ஆர் இன்னர் விட்னஸ். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியை காணும்படி ஆவலாக காத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சியினுடைய நோக்கம், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் வளரும்படியாக உங்களுக்கு உதவி செய்வதற்காக தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஒளிபரப்புகிறோம். காரணம், வேதம் சொல்லுகிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாய். உங்களுடைய ஆத்துமா அது வாழும்போது நீங்கள் எல்லா பகுதிகளிலும் வெற்றி பெற முடியும், சுகமடைய முடியும், கர்த்தருக்கு சாட்சிகளாய் வாழ முடியும். ஆகையினாலே ஆத்துமா வாழ வேண்டும் என்றால் கர்த்தருடைய வசனம்தான், ஆண்டவருடைய வார்த்தையை நாம் சரியான விதத்தில் புரிந்து கொண்டு அந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் பொழுது, நம் வாழ்க்கையை அந்த வார்த்தையின்படியாய் அமைத்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக நம்முடைய ஆத்மா வாழும், எல்லா பகுதிகளிலும் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற இந்த செய்தி உங்கள் வாழ்க்கைக்கு மிக பிரயோஜனமாய் இருக்கக்கூடிய ஒரு செய்தியாகும். ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை தன்னுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் ரட்சிக்கப்படுகிறான். 1 யோவான் 5:1 இப்படியாக சொல்லுகிறது, இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். இந்த உலகத்தில் தகப்பன் தாய்க்கு பிறந்த பிள்ளை, அது சரீர விதமான ஒரு பிறத்தல். ஆனால் ஒரு மனிதனுக்கு இரண்டாவது ஒரு பிறப்பு, அதுதான் மிகவும் முக்கியமான பிறப்பு. ஒரு மனுஷனுக்கு 3 பகுதி இருக்குது, ஆவி, ஆத்மா, சரீரம். சரீரத்தை தான் நாம் காண்கிறோம். ஆனால் ஒரு மனுஷனுடைய ஆவி, அது மறுபடியும் பிறக்கிறது என்கிற அனுபவம் மிகவும் அது உன்னதமான அனுபவமாக இருக்கிறது. வேதம் அதை தான் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ அந்த புது சிருஷ்டி என்பது ஒரு மனுஷனுடைய ஆவி. அவனுடைய ஆவியிலே அவன் மீண்டும் ஒரு புதிய மனிதனாய் உருவாக்கப்படுகிறான். காரணம், ஆண்டவராகிய தேவன் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் படைத்த பொழுது அவனிடத்தில் ஒரு கட்டளை கொடுத்தார், எல்லா கனிகளையும் நீங்கள் புசிக்கலாம், ஆனால் இந்த நன்மை தீமை அறியத்தக்க மரத்தினுடைய கனியை மாத்திரம் நீங்கள் புசிக்கக்கூடாது, புசித்தால் சாவீர்கள் என்று. அவர்கள் கீழ்ப்படியாமல் புசித்தார்கள். அப்பொழுது நடந்தது என்ன? அவர்கள் மனுஷனுடைய ஆவி அது மரித்து போய்விட்டது. மனுஷனுக்குள்ளிருந்த ஆவி மரித்து போனது. அந்த ஆவி தான் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து மனிதன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ஆவி மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுகிறது. எபேசியர் 2:2 வேதம் சொல்லுகிறது, அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே உயிர்ப்பித்தார். ஆகையினாலே அந்த ஆவி மீண்டும் உயிர் பெறுகிறது தான் ரட்சிப்பு அல்லது மறுபடியும் பிறக்கிற அனுபவம் என்று வேதம் சொல்லுகிறது. இது மிகவும் உன்னதமான அனுபவம். ஒரு மனிதன் ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து எனக்காக அவர் மரித்தார், என்னுடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி அவன் விசுவாசிக்கும் பொழுது, இயேசு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசித்து ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்போது அவன் ஒரு புதிய மனுஷனாக ஆவியிலே பிறக்கிறான். இப்பொழுது இந்த புதிய அனுபவத்திற்குள் அவன் வந்த பிறகு அவனுக்கு ஒரு அற்புதமான காரியம் நடக்கிறது. அதை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். 1 யோவான் 5:10
பத்தாம் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். ஒரு மனிதன் ஆண்டவரை விசுவாசித்து அவன் ரட்சிக்கப்படும் பொழுது, அவன் மறுபடியும் பிறக்கும் பொழுது, அவனுடைய ஆவி அது மறுபடியும் பிறக்கிறது. அந்த ரட்சிக்கப்படும் பொழுது அவனுக்கு கிடைக்கிற பாக்கியம், அவனுக்குள்ளே ஒரு சாட்சி இருக்கிறது. ஆங்கிலத்தில் இன்னர் விட்னஸ் என்று வேதாகமம் சொல்லுகிறது. சாட்சி என்றால் என்ன? ஒரு வழக்கு மன்றத்தில் ஒரு வழக்கு நடக்கும் பொழுது அதற்கு சாட்சிகளை வந்து சொல்லுகிறார்கள், நான் இதை பார்த்தேன், இந்த சம்பவத்தை, எனக்கு இந்த காரியம் நடந்தது தெரியும் என்று அனுபவத்தை வாய்விட்டு சொல்லுகிறார்கள். அந்த சாட்சிகள் எப்பொழுதுமே வாய் திறந்து பேச வேண்டும். அவர்கள் சொல்லுகிற அந்த வார்த்தை மிகவும் முக்கியமானவைகள். அதை கொண்டுதான் அந்த வழக்குக்கு முடிவு நிர்ணயம் பண்ணப்படுகிறது. அதுபோல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு சாட்சியை தேவன் வைக்கிறார். அந்த சாட்சி யார்? அந்த சாட்சி பரிசுத்த ஆவியானவர். உள்ளே இருந்து அவர் பேசுகிறார், உள்ளே இருந்து அவர் வழி நடத்துகிறார், உள்ளே இருந்து அவர் நம்மோடு இடைப்படுகிறார். இது ஒரு உன்னத அனுபவம். இந்த உள்ளான சாட்சியை ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் அறிந்து கொண்டு, இந்த உள்ளான சாட்சி வழி நடத்துகிறபடியாக, இந்த உள்ளான சாட்சியை கேட்க ஆரம்பித்து கவனித்து அதன் வழி நடத்துதலின்படி நாம் செய்ய தொடங்கினால் நம்முடைய வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கையாய் மாறி போய்விடும். இதை குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியர் 6 அதிகாரத்தில் ஒரு மனிதன் இரட்சிக்கப்படும் பொழுது அவனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வந்து அங்கே நடைபெறுகிற காரியத்தை வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 6:17, அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அல்லது ஏற்றுக்கொண்ட போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்தார். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தாமல் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட முடியாது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்த பிறகு உங்களுடைய ஆவியை அவர் புதியதாய் மாற்றினார். உங்களை புது சிருஷ்டியாய் அவர் மாற்றினார். இதற்கு ஏராளமான வசனங்கள் இருக்கிறது, இப்பொழுது சொல்லுகிறதற்கு நேரமில்லை. ஆனால் தீத்துவிலே நாம் பார்க்கிறோம், தீத்துவின் நிருபம் 3 அதிகாரத்தில், அவர் நம்மை மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதலினாலும் அவர் நம்மை உயிர்ப்பித்தார், நம்மை மீண்டும் ஜெனிப்பித்தார், அவருடைய பிள்ளைகளாய் மாற்றினார். ஆகையினால் பரிசுத்த ஆவியான உதவி செய்யாமல் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட முடியவே முடியாது. ஆவியானவர் பாவத்தை உணர்த்துகிறவர் மாத்திரம் அல்ல, மரித்து போன நம்முடைய ஆவியை அவர்தான் உயிரடைய செய்தார். மரித்த இயேசுவின் சரீரத்தை 3ஆம் நாள் ஆவியானவர் உயிரடைய செய்தது போல அவர்தான் நம்மை உயிரடைய செய்தார். உயிரடைய செய்த பிறகு இங்கே மனுஷ ஆவி, இங்கே பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் மனுஷ ஆவிக்குள்ளே வந்து உயிரடைய செய்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் ஒரே ஆவியாய் இருக்கிறான், அவரோடு ஒரே ஆவியாய். அப்போ அதுக்கப்புறம் மனுஷ ஆவி பரிசுத்த ஆவியான வித்தியாசம் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் மனித ஆவியோடு இசைந்து அங்கே ஆவியானவர் ஒரே ஆவியானவராக இருக்கிறார். உள்ளே அவர் இருந்து நமக்கு அவர் ஒரு சாட்சியாக இருக்கிறார். சாட்சி என்றால் என்ன? பேசுகிறவர். அவர் பேசுவார், அவர் நம்மோடு இடைப்படுவார், அவர் நம்மோடு வழி நடத்துவார். என்ன பேசுவார் தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? 16:16 பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து அவர் பேசுகிற காரியத்தை 16வது வசனம் சொல்லுகிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே
நம்முடைய ஆவியோட கூட சாட்சி கொடுக்கிறார். ஹல்லேலூயா! எத்தனை அருமையான வார்த்தை! ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு இணைந்து விட்ட பிறகு ஒரே ஆவியாய் அவர் சொல்லுகிற காரியம் என்ன? நம்மோடு அவர் பேசுகிறார். என்ன சொல்லி பேசுகிறார்? நீ தேவனுடைய பிள்ளை, நீ சாதாரணமானவன் அல்ல, நீ சாதாரணமானவள் அல்ல, நீ உதவியற்ற ஒரு மனுஷன் அல்ல, மனுஷி அல்ல, நீ தேவனுடைய பிள்ளை. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? கலாத்தியர் 4:6 நாம் பார்க்கும் பொழுது, தேவனுடைய 4:6 மேலும் நீங்கள் புத்திரராயிருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு இணைந்து அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ தேவனுடைய பிள்ளை, நீ சாதாரணமான நபர் அல்ல, வானத்தையும் பூமியையும் படைத்த தேவாதி தேவனுடைய பிள்ளையாயிருக்கிறாய். அப்படி என்றால் உனக்கு எவ்வளோ பெரிய சிலாக்கியம், எவ்வளோ பெரிய பாக்கியம், நீ எவ்வளோ பெரிய அந்தஸ்து பெற்றிருக்கிறாய், உன்னதமான தேவனுடைய பிள்ளை என்று அவர் நம்மோடு பேசுகிறார். அவர் நமக்கு சாட்சி பகருகிறார். அறுதியாக, உறுதியாக, மிக ஃபோர்ஸ்ஃபுல்லாக, ஆற்றலோடு, அத்தாட்சியோடு, நிரூபணத்தோடு சொல்லுகிறார் நம்மை பார்த்து, நீ சாதாரண ஆள் கிடையாது, தேவன் உன்னுடைய தகப்பன், நீ அவருடைய பிள்ளை, எவ்வளோ பெரிய பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது, நீ அனாதை அல்ல, நீ தனிமைப்பட்டு இல்லை, நீ எங்கோ ஒரு ஓரத்தில் இல்லை, தேவன் உன்னுடைய தகப்பன், நீ அவருடைய பிள்ளை என்று ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு சாட்சி பகருகிறது மாத்திரமல்ல, இங்கே நாம் வாசிக்கிறது போல கலாத்தியர் 4:6 அவர் நம்மை நம்மிடத்தில் அவர் வார்த்தைகளை கொடுத்து தேவனை நோக்கி நாம் எப்படி கூப்பிட வேண்டும் என்று சொல்லுகிறார். தேவனை அப்பா பிதாவே. யோசிச்சு பாங்க, பாருங்க, வானத்தையும் பூமியையும் படைத்த, சகலத்தையும் படைத்தவர் எவ்வளோ பெரியவராக இருப்பார். மலையே அவ்வளோ பெருசாக இருக்குது. எவ்வளோ பெரிய மிருகங்கள், ப்ளூ வேல்னு ஒரு மீன், அது கிட்டத்தட்ட 30-40 யானைகள் ஒன்றாய் நிறுத்தினால் எவ்வளோ பெருசு, அவ்வளோ பெருசு ஒரு திமிங்கலம், நீல திமிங்கலம் சொல்கிறாங்க. இதெல்லாம் உருவாக்குனவர் எவ்வளோ பெருசாக இருப்பார். ஆனால் அவ்வளோ பெரியவரை இங்கே பரிசுத்தாவின் நமக்குள்ள இருந்து அவர் சொல்லுகிறார், அப்பா பிதாவே என்று அழைக்கிற ஒரு ஸ்தானத்தை, ஒரு தகுதியை, உறவை பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளேந்து கொடுக்கிறார். உள்ளான சாட்சி அவர் செய்கிற வேலை இதுதான். தேவனை நாம் தகப்பன் என்று அழைக்கவும், அவருக்கு நான் பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை, இந்த உணர்வை, இந்த ஸ்தானத்தை நமக்குள்ளிருந்த ஆவியானவர் பேசுகிறார். இன்றைக்கு நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த உள்ளான சாட்சியாக ஆவியானவர் உங்களோடு பேசுகிறதை நீங்கள் கவனித்து கேட்பீர்கள் என்றால் உங்களுக்கு பயம் இருக்காது. பயம் போயிடும். நான் தேவனுடைய பிள்ளை, என்னை இந்த சூழ்நிலை என்ன செய்ய முடியும்? தேவன் என்னுடைய தகப்பன், என்னுடைய தேவையை அவர் சந்திப்பார். ஒரு பெரிய விசுவாசம் உங்களுக்குள்ளே வந்துவிடும். உள்ளான சாட்சி மாத்திரமல்ல, இந்த உள்ளான சாட்சி மற்றும் ஒரு காரியத்தையும் அவர் செய்வார். யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 16:6 நாம் பார்க்கும் பொழுது, ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து அவர் பேசுவார், சாட்சி பகருவார். 13:13 வாசிக்கும் பொழுது, சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். இந்த உள்ளான சாட்சி வரப்போகிற காரியங்களை அறிவிப்பார். என்ன நடக்கப்போகுது?
அதை சொல்லுவார், நம்மை வழி நடத்துவார், நமக்கு வழி காட்டுவார். இந்த நாட்களிலே ஜிபிஎஸ் என்கிற ஒரு இயந்திரம் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. ஃபோன்லே இருக்குது, காரில் இல்லை பைக்கில் இல்லை நடந்து எப்படி போனானாலும் ஒரு இடத்துக்கு போய் சேரணும்னா அந்த இடத்தினுடைய அட்ரஸை நாம் அதில் போட்டுவிட்டால் எங்கேருந்து கிளம்புகிறோம், எங்கே போய் சேர வேண்டும் போட்டுட்டு ஸ்டார்ட் ஆரம்பம் என்கிற ஆரம்பி என்கிற பட்டனை அழுத்தி விட்டால் யார்கிட்டையும் நம்ம கேட்க வேண்டியதில்லை, விசாரிக்க வேண்டியதில்லை. நம்ம எங்கே போகணுமோ நம்முடைய வாகனத்தை அந்த காற்ற பாதையிலே அது நமக்கு வழிகாட்டும். அதில் நாம் போய்கொண்டே இருக்க வேண்டியது தான். நாம் வேறு வழியில் திரும்பினால் அது நமக்கு சொல்லும், நீங்கள் இப்போ வேறு வழியே போகிறீர்கள், திரும்ப இப்படி போய் சரியான வழிக்கு வர வேண்டும் என்று சொல்லி அதை பின்பற்றி கொண்டே வந்தால் நம்முடைய இலக்கை நாம் அடைய முடியும். பாருங்கள், இப்போ நம்ம புறப்படுறோம், ஒரு இடத்துக்கு போய் சேரணும், ஆனால் நமக்கு வழி தெரியாது. ஜிபிஎஸ் கையில் இருக்கிறது, நமக்கு வழி தெரியாது, ஜிபிஎஸ்க்கு தெரியும். ஆனால் அதை பயன்படுத்தாமல் நானே முயற்சி பண்ணி பார்க்குறேன், நானே எங்கேயாவது போகிறேன் அப்படின்னு போனால் தொலைந்து போய்விடுவோம். நம்முடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே உள்ளான சாட்சியாக இருக்கிறார். தேவனுடைய சித்தத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் நாம் எப்படி போக வேண்டும், வாழ்க்கையில் என்ன முடிவுகள் எடுக்கணும், எந்த காரியத்தை நாம் செய்யணும், எதை செய்யக்கூடாது, அவர் நமக்கு உள்ளே இருந்து பேசிக்கொண்டே இருப்பார். கிறிஸ்துவ வாழ்க்கையிலே மிக முக்கியமான காரியம் ஆவியானவர் நமக்குள் பேசுகிறதை கவனிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மூன்று விதமான சத்தங்கள் உலகத்தில் இருக்கிறது. ஒன்று, நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய பிரச்சனைகள், நமக்கு நம்மை சுற்றிலும் இருக்கிற மனிதர்கள் அவங்க சொல்கிற காரியம், சூழ்நிலையை பார்த்து சூழ்நிலை நம்மோடு பேசுகிறது. சூழ்நிலையை வைத்து நாம் முடிவெடுக்கக்கூடாது, மனிதர்கள் சொல்வதை வைத்து நாம் முடிவெடுக்கக்கூடாது. சூழ்நிலையினால் வருகிற சத்தங்கள். இன்னொன்று, மனதிலே சுய எண்ணங்கள், நம்மளே யோசித்து எடுக்கிற எண்ணங்கள் சில நேரத்தில் சரியாக இருக்கும், சில நேரத்தில் தவறாய் மாறிவிடும், மனதிலே வருகிற சத்தங்கள். மூன்றாவது ஒரு சத்தம் இருக்கிறது, அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய சத்தம், உள்ளான சாட்சி. ஆவியானவர் நமக்குள்ளிருந்து பேசுகிறார். அவர் பேசுகிறது எப்பொழுதும் வேத வசனத்துக்கு ஒத்திருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், மனசிலே வருகிற எண்ணங்களுக்கும் ஆவியானவர் பேசுகிற சத்தத்துக்கும் வித்தியாசத்தை கண்டுபிடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இது எப்படி இந்த வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியும்? ரோமர் 12:1-2 நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, வேத வசனத்தை கொண்டு நம்முடைய மனதை புதிதாக்க வேண்டும். வசனம் என்ன சொல்லுகிறதோ அதுதான் என் வாழ்க்கை, அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், அதன்படி வாழ்வேன். இந்த அனுபவத்துக்குள்ளே ஒவ்வொரு நாளும் நீங்கள் கடந்து வரும்பொழுது ஆவியானவர் பேசுகிற சத்தத்தை அடையாளம் கண்டுபிடிக்கிற ஒரு கிருபை உங்களுக்கு கொடுக்கப்படும். மனம் என்ன சொல்லுகிறது, ஆவியானவர் என்ன சொல்லுகிறார், வகை பிரித்து நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அந்த உள்ளான சாட்சி சொல்லுவதை நீங்கள் செய்யும் பொழுது ஆவியானவர் உங்களை நடத்துவார். எந்த முடிவு எடுத்தாலும், குடும்ப காரியங்களின் முடிவாயிருக்கட்டும், எதிர்காலத்தை குறித்த முடிவாயிருக்கட்டும், பிள்ளைகளை குறித்த முடிவுகளாயிருக்கட்டும், அன்றாடம் நாம் செய்கிற போகிற வருகிற காரியங்களில் நாம் எடுக்க வேண்டிய முடிவுகளாயிருக்கட்டும், ஆவியானவர் உள்ளத்திலிருந்து பேசுவார். வேதம் சொல்லுகிறது அவருடைய சத்தம் அமர்ந்த மெல்லிய சத்தம். ஆகவே நாம் ஜெபித்து ஆண்டவரே நீரோடு பேசும் என்று காத்திருக்கும் பொழுது ஆவியானவர் உள்ளான சாட்சியாக அவர் பேசுவார். 1 யோவான் 2 அதிகாரத்திலே
27 நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அந்த ஆவியானுடைய அபிஷேகம் உள்ளான சாட்சியாக உங்களை வழி நடத்தும். இன்றைக்கு நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் இன்றைக்கு ஆவியானவர் உங்களை வழி நடத்த விரும்புகிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களை முழுமையாய் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து விடுங்கள். அவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே, இனி நான் சூழ்நிலையை பார்த்து எந்த முடிவும் எடுக்க மாட்டேன். மனிதர்கள் சொல்வதை கேட்டு நான் எடுக்க மாட்டேன். ஆண்டவரே, என் மனசில் தோன்றுகிற காரியங்களை வைத்து செய்ய மாட்டேன். ஆவியானவரே, நீர் என்னோடு பேசுங்க. உம்முடைய வேத வசனத்தின்படி மாத்திரம் நான் செயல்பட என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள். இப்பொழுது உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன். உங்கள் மேல் தேவனுடைய கரம் இறங்கி வர பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு உங்கள் உள்ளத்திலிருந்து பேசுகிறதை இன்றிலிருந்து நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ள அதற்குரிய கிருபையை தேவன் உங்களுக்கு கொடுக்க உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன். நாம் செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் உம்மை விசுவாசித்து ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவாகிய உம்மேல் தங்கள் முழு நம்பிக்கையும் வைத்து இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் தங்களை வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கரத்தை நீர் நீட்டுவீராக என்று நான் ஜெபிக்கிறேன். உள்ளான சாட்சி ஆவியானவர், ஆவியானவரே ஒவ்வொருவர் உள்ளத்தையும் நிரப்புவீராக, ஒவ்வொருடைய சிந்தையையும் நிரப்புவீராக, ஒவ்வொருடைய சரீரங்களையும் உம்முடைய ஆலயமாய் நீர் மாற்றிக்கொண்டு நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தினாலே மற்ற சத்தங்கள், உலக சத்தங்கள், சூழ்நிலைகளினால் உண்டாகிற சத்தங்கள், மனதிலே கொந்தளித்து கொண்டிருக்கிற எண்ணங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அடங்கட்டும், அமைதலாகட்டும். அப்பா, ஆவியானவர் உள்ளத்திலிருந்து நீர் உம்முடைய பிள்ளைகளோடு பேசுகிறதை கேட்கிற கிருபையை தாரும். மனதின் எண்ணங்களை விட்டு அதை பிரித்து பார்க்கிற ஒரு கிருபையை தாரும். விசேஷமாக தங்களுடைய வாழ்க்கையின் அடுத்தது என்ன நான் செய்வது என்று என்ன முடிவெடுக்க வேண்டும், இப்படி போவதா அப்படி போவதா, இந்த காரியத்தில் தலையிட வேண்டுமா செய்ய வேண்டுமா செய்யக்கூடாதா என்று தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப காரியங்கள், தொழில் காரியங்கள். ஆண்டவரே, இவன் இன்னும் ஊழியத்தின் காரியங்களிலே கூட அந்த காரியங்களை குறித்து காத்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு நீர் அவர்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தினால் 1 யோவான் 2:27 படியாக உம்முடைய அபிஷேகம் உம்முடைய பிள்ளைகளுக்குள் இப்பொழுது செயல்படுவதாக. இறங்கி கிரியை செய்து அவர்கள் உள்ளத்திலே ஒரு தெளிவான வழிநடத்துதலை தருவீராக. தந்து அந்த பாதையில் நீர் சொல்லுகிற காரியத்தை மாத்திரம் உம்முடைய பிள்ளைகள் செய்து மற்ற காரியங்களை தவிர்த்து நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்களாக. நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி, கோடான கோடி நன்றி. ஆவியானவரே, உம்மை நான் நேசிக்கிறேன், உம்மை நாங்கள் நேசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, அருமையான ஆவியானவர் உங்களை தொட்டிருக்கிறார். உங்கள் உள்ளங்களிலே அவர் இடைப்பட்டிருக்கிறார். ஆவியானவர் உங்களுக்கு காட்டுகிற பாதையிலே ஒரு சமாதானம் இருக்கும். சமாதானம் இருக்கிறதை நீங்கள் சோதித்து பார்த்து சமாதானம் இருக்கிற பாதை மாத்திரம் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். சமாதானம் உங்கள் உள்ளத்திலே இல்லை என்றால் அந்த பாதையிலே செல்லாதிருங்கள்.
கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். மீண்டும் அடுத்த வாரம் நாம் சந்திக்க போகிறோம். இப்படிப்பட்ட அருமையான வார்த்தைகளை, சத்தியங்களை ஒவ்வொரு வாரமும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை ஒளிபரப்புகிறோம். ஆகையினால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், இந்த ஊழியத்திற்காக செபியுங்கள். அது மாத்திரமல்ல, அநேகருக்கு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த செய்தி உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் தொடர்பு கொண்டால் உங்களுக்கு இந்த செய்தியை சிடியிலே நாங்கள், டிவிடியிலே நாங்கள் கொடுப்போம். அது மாத்திரமல்ல, இந்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து வெளிவர அதிகமான பொருள் தேவைகள், பொருட்செலவுகள் உண்டு என்பதை நிச்சயமாய் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆகையினால் செபித்து உங்களால் இயன்ற விதத்தில் இந்த ஊழியத்திற்கு நீங்கள் கொடுத்து தாங்குங்கள். நிச்சயமாக அதற்குரிய பலனை கர்த்தர் உங்களுக்கு அளவில்லாமல் தருவார். இந்த ஊழியத்தை நாம் செய்ய அது பிரயோஜனமாயிருக்கும். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் என்ன? நீங்கள் தேவனால் பயன்படுத்தப்பட விரும்புகிறீர்களா? தேவனால் எழுப்பப்படும் விசுவாச சந்ததியில் பங்கு பெற விரும்புகிறீர்களா? அவருக்காக பலத்த காரியங்களை செய்ய வேண்டுமா? உங்களை தகுதி படுத்திக் கொள்ள வந்துவிட்டது விசுவாச வேதாகம கல்லூரி. சிறப்பு அம்சங்கள், கற்றுக்கொள்வதற்கு ஏற்ற சூழ்நிலை, வேலை செய்து கொண்டும் படிக்கலாம். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு கல்வி தகுதி போதுமானது. அனுபவமிக்க ஆசிரியர் குழு மற்றும் செயல்முறை விளக்க வகுப்புகள், முதிர்ந்த தேவ ஊழியர்களின் அனுபவ சாட்சிகள், குறைவான கட்டணத்தொகை, ஊழியத்தில் தரமான பயிற்சி வழங்கப்படும். நிலை சர்டிபிகேட் இன் மினிஸ்ட்ரி 1 வருடம், டிப்ளமோ இன் மினிஸ்ட்ரி 2 வருடம், பேச்சுலர் இன் மினிஸ்ட்ரி 3 வருடம். விண்ணப்ப படிவம் பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842950967. வாஞ்சையோடு வாருங்கள், வல்லமையோடு செல்லுங்கள். இன்றே சேர்ந்திடுங்கள் ஃபெய்த் பைபிள் காலேஜ். சுகமளிக்கும் வார்த்தை. பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள சுகமளிக்கும் வாக்குத்தத்தங்களை அருமையான இசை பின்னணியுடன் ரெவரண்ட் ஆர். பால்மோசஸ் அவர்கள் வாசித்து வெளியிட்டுள்ளார்கள். சுகமளிக்கும் வார்த்தை என்ற ஆடியோ சீடியை நீங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் உங்கள் விசுவாசம் பலனடையும், பலவீனங்கள் நீங்கும், தெய்வீக சுகம் உண்டாகும். இந்த ஒளிப்பிழையை பெறுவதற்கு நீங்கள் எங்களோடு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதுங்கள். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு, தபால் பெட்டி எண் 201, உறையூர், திருச்சி 620003, தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9842450977, 9842450988. எங்கள் இமெயில் info@fountainofcompassion.org, pastormoseschris@gmail.com. எமது ஞாயிறு ஆராதனைகளின் நேரடி ஒளிபரப்பை www.fountainofcompassion.org என்ற இணையதளத்தில் கண்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள்.